ஆதித்தமிழர் பேரவையின் மாவட்ட துணை செயலாளர் பேட்டை மாணிக்கம் தலைமையில் நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மனு ஒன்றினை அளித்தனர். அந்த மனுவில் தூத்துக்குடி மாவட்டம் செக்காரப்பட்டியில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த 4 பேருக்கு தலா 50 லட்சம் வழங்க வேண்டும், உள்ளாட்சிகளில் மனித கழிவுகளை சுத்தம் செய்ய தூய்மை பணியாளர்களை நிர்பந்தம் படுத்துகின்றனர், இதனை வன்மையாக கண்டிக்கிறோம், நெல்லை மாவட்டத்தில் கையால் மலம் அள்ளும் தொழிலாளர்களை கண்டறிந்து அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஊராட்சி செயலாளர் மீது மலக்கூலி மரணங்களை தடுத்திட நடவடிக்கை எடு. மத்திய மாநில அரசுகளை தடுத்து நிறுத்தி மலக்கூலி மரணங்கள் அவமானம் நடவடிக்கை எடு. தமிழக அரசு